அப்பா தலை உடஞ்சிருச்சு. எல்லா மூவிஸ்லயும் வந்து பார்த்துருப்போம், ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாடியில் வச்சு ஓடி வந்து பார்த்தீங்கன்னா டொப்புனு வந்து அடிப்பாங்க. அடிக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து சில்லு சில்லாக வந்து நொறுங்கும். பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கும், எப்படி அவங்க தாங்குறாங்க அப்படின்னா தோணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கிளாஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா சுகரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இப்போ வந்து பாருங்கள், அம்மா வந்து தலையில் அடித்தாங்க, சில்லு சில்லான வந்து பார்த்தீங்கன்னா நொறுங்கிடுச்சு. இது வந்து எவ்வளோ ஃபோர்ஸில் வந்து தலையில் அடித்தாலும் செதறும், இதாகும், ஆனால் நம்மளுக்கு வந்து வலிக்காது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சுகர் கிளாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபேக்கான கிளாஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கிளாஸ்னே சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பீர் பாட்டில் இந்த மாதிரி இதை வச்சு வந்து அடிப்பாங்க. அடிக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா நுறுங்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வலிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க, சிலது வலிக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க, ரத்த வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும், அதில் வந்து பொத்துன்னு வந்து விழுவாங்க, டப்ப டப்ப டப்பன்னு நொறுங்கும். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து ஒரு மிரரை வந்து உடச்சிட்டு விழுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே சுகர் கிளாஸ் தான். ஸோ அந்த இதை தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிறிதளவு உப்பு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளுக்கு சர்க்கரை தேவை, சீனி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சமோல வந்து தண்ணி வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை கொதிக்க வைக்கிறதுக்கு அடுப்பு தேவைப்படும். இது இருந்தாலே போதும், நம்ம வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். சரி, ஒவ்வொன்றா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சக்கரைப்பாகு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். அதில் என்னென்ன போடணும், எப்படி வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரையை வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய்ச்சணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சக்கரை வந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவைங்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோல்டு வந்து அதிகமாக தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக அதிகமாக சக்கரை எடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடியே ஒன்று செஞ்சேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா பாதியாக வெட்டி இதில் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மூளை சால்ட் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூளை வந்து சால்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. இதுனா வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிறதுக்காக தான் இதுனா. சரி, கொஞ்சம் சால்ட் வந்து போட்டாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூளை தான் தண்ணி ஊற்றணும், அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது நல்லா வந்து வரும். கொஞ்சம் மூளை தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் என்ன கலரில் வேணுமோ வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இதுதான் ரொம்ப முக்கியம், இதை வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டியில் வந்து ஊற்றிக்கிறேன் நான். அதாவது சும்மா ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோல்டில் வந்து ஊற்ற மாட்டோம். இதை கூட இன்னும் கொஞ்சம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அகைன் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சீனி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மோல்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக வந்து சேர்க்கணும். ஸோ இவ்வளோ அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் சீனி வந்து சேர்க்க போகிறேன். இதை வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறனால சீனி வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக காய்ச்ச தான் போகிறோம். இதை வந்து எப்படி காய்ச்ச போகிறோம்னா, இந்த இது ஆல்ரெடி ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, இதை எல்லாத்தையும் வந்து ஊற்றிடுங்க. இது கூட ஊற்றிட்டு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியேவும் சேர்த்தாப்புல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து மோல்டில் ஊற்றணும்னு வைங்களேன். அப்படியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கண்ணாடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா உருகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மோல்டில் வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நான் வந்து ஊடால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து மறந்து விட்டுட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரில் ரெட் கலரில் ஆயிடுச்சு. பாருங்கள், கலர்னால் நான் எதுவுமே ஆட் பண்ணலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மறந்து விட்டனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் விடாதீங்க. கொஞ்சம் பாதி வந்து கரைஞ்சனுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சமமாக வந்து வச்சுக்கிறேன். இது நிற்கும்னு பார்த்தேன், ஆனால் நிற்கவே மாட்டேங்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த அளவுக்கு மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு அந்த கிளாஸுக்கு ஏற்ற அளவு நம்ம சேர்த்தாப்புல இதை வந்து இது பண்ணி விட்டுலாம். இதை நல்லா சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழுத்து விட்ருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கூட நம்ம வந்து கடைசி வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருசில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிடலாம். நம்ம இதை வந்து அப்படியே மேலே வந்து ஊற்றி விட்டுலாம். நல்லா
நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வலிச்சு கூட ஊற்றிடுறேன். இதை வந்து நல்லா காயணும். காஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் மாதிரி வந்து வரும். நீங்கள் வந்து கண்ணாடி கிளாஸில் ஏதாவது வந்து இருந்துச்சு அப்படின்னா அது மேலே வந்து ஊற்றிட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் நான் வந்து எத்தனை தடவை ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் அந்த ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுனா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகியும் வந்து வரலை. அது வந்து பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்குது, வர வர பிஞ்சிட்டு வருது. ஸோ அதனால தான் இதனால் வந்து கரெக்டாக சூப்பராக வந்து பண்ணேன். கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து லேட் ஆகிடுச்சி. ஸோ அதனால தான் இந்த கலரில் ஆயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற அளவுக்கு தேய்ச்சி விட்றேன் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள லெட்டர்ஸ்லாம் தெரியுது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாம் ஊற்றி வச்சது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து காஞ்சிருச்சு, என்னாலே நம்ப முடியல. கண்ணாடி கணக்காக ஆயிடுச்சுங்க பாருங்கள். வச்சோம் அப்படின்னா டொக் டொக் சவுண்டு கேட்குது, நல்லா கண்ணாடி மாதிரி தான் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கணும்னா வந்து மெதுவாக வந்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அடையே வருது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டிக்கில் வந்து ஊற்றி வச்சோன்னு வைங்களேன், சூப்பராக வந்துருக்குங்க. நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வைக்கும் போலேயே கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் மிரர் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம தலையில் அடிக்கும் போல வந்து பார்த்திங்க அப்படின்னா டொப்புன்னு வந்து உடையும், சத்தமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் கேட்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சுங்க. இதை வந்து உடச்சி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சில்லு சில்லான்னு இருங்குதுங்க சவுண்டு பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தாள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு, ரெண்டு மிரராக இருக்குது. சரி ஓகே, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து இதையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், நம்ம பேப்பர் வச்சுருந்தாலும் கொஞ்சம் தடுசாக வந்து ஊற்றிருந்தனால வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மேலே உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்குது, அப்படியே எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பராக மிரர் பாருங்கள், பெருசாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை தலையில் அடிக்கணும், அடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரும் பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள், கண்ணாடி மாதிரியே இருக்கா. இதை வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸில் அதுக்கேற்ற மாதிரி மோல்டு வச்சு ஊற்றுறோம் அப்படின்னா அப்படியே வந்து டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்துடும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து தலையில் அடித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒன்றை வந்து உடைக்க போகிறேன், உடச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள், பளபளன்னு இருக்கா. இப்போ வரும் பாருங்கள், அடித்தோம் அப்படின்னா பாருங்கள் கண்ணாடி நொறுங்கிற மாதிரி எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா தாள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், கண்ணாடி நொறுங்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அப்படி நொறுங்குதுங்க. அப்படியே வந்து எனக்கு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி நொறுங்குற அந்த இது ஃபீல் தான் இருக்குது. அந்த மோனா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருந்தாலும் இது வந்து குத்தாது, டொப் டொப் டொப்புன்னு நொறுங்கிடுது பாருங்கள். ஸோ இதனால் வந்து பாருங்கள் நல்லா வரும் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நொறுங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அம்மா வந்து என் தலையில் வந்து அடித்து உடைக்க சொல்லலாம், என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி அம்மா, இதை பார்த்தீங்களா கண்ணாடி மாதிரி இருக்கா, இதை வச்சு என் தலையில் அடிங்க, ஃபோர்ஸ் அடிங்க. அப்பா தலை உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் வந்து ஆக்சன் கொடுப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கண்ணாடி உடையிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் வந்து பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சளி சளியாக வந்திருக்கா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் சினிமாவில் வந்து செய்கிறாங்க. அம்மா கண்ணாடி மாதிரியே இருக்கா. அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸை வந்து நான் வந்து உடைக்க போகிறேன், நீங்களும் ஆக்சன் கொடுக்கணும் சரியா. நீங்கள் கையை அடி குத்த வாங்க, குத்த வாங்க, ஆக்சன் கொடுங்க. சரி இதை வந்து அம்மாவுக்கு வந்து அடிக்கலான்னு இருக்க. ஆ இப்போ வரப்பா வந்து ஆக்சன் கொடுக்கணும். ஓ நல்லா இருக்குங்க. இது அடித்தோம் அப்படின்னா பாருங்கள் கண்ணாடி சில்லி சில்லாக வந்து வருது. இது வந்து உடைக்க மேலே சூப்பராக இருந்துச்சு, சல் அப்படியே நொறுங்கி வந்து விழுந்துச்சு. பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மூவிஸில் வந்து சுகர் கிளாஸ் வந்து கண்டிப்பாக செய்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு மெத்தட் கிளாஸும் இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது அந்த மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த மெத்தடில் வந்து செய்வாங்க. அது வந்து ரெண்டு மூணு கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணி வந்து செய்வாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணலை. இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் செஞ்சுருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குறைஞ்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.